ஸ்ரீமாஹும் வெங்கடநாதாரிய கவிதா கேகேசரி வேதாந்தாச்சாரிய வர்க்கோ மே நிதத்தாம் சதா ஹிருதே யஸ்ய வாக்ருதி பர்யந்தாய திராஜ சரஸ்வதி தத்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விசிராணன பத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீ ஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். ருக்மணி விவாகத்துக்கு பிறகு ருக்மணிக்கும் கண்ணனுக்கும் பிரத்யும்னன் தோன்றினார். காமனுடைய ஒரு மறுபிறப்பாக பிரத்யும்னன் கருதப்படுகிறார். இந்த பிரத்யும்ன விற்த்தாந்தத்தை இதுக்கு முன் உபன்யாசத்துல நாம பார்த்தோம். இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயம் பார்க்க போறோம். இதுல சத்யபாமா விவாகம் இன்னைய தினத்துல நாம பார்க்க போறோம். எப்பேற்பட்டவாளுக்கும் பழின்றது இருக்க அது வரதான் வருது. எவ்வளவு நல்லவாளாக இருந்தாலும் இந்த கர்ம சம்பந்தமே இல்லாதவாளாக இருந்தாலும் கூட ஒரு கால விசேஷத்துல ஒரு பழின்றது வரும். இத கூட சொல்லுவா, பாத்ரபத மாசத்துல நாலாம் பர சந்திரனை பார்த்தாக்க அவ பண்ணாத ஒரு காரியத்துக்கு பழி ஏற்படும் என்பதாக சொல்லி சொல்லுவார். மூணாம் பர பாக்குறது விசேஷம், சந்திரனுடைய இது த்விதி என்னைக்கு மூணாவது பிறை வரும் சந்திரன் பாக்குறது விசேஷம். அடுத்த நாள் நாலாம் பிறை இருக்கும், அந்த நாலாம் பிறையை பார்த்தோம்னாக்க பழி ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த பாத்ர மாசத்துல கண்ணன் நாலாம் பிறையை பார்த்ததுனால அவருக்கு ஒரு பழி ஏற்படுறது. பழின்னா திருட்டு பட்டம், சாதாரண பழி இல்ல, பெரிய திருட்டு பட்டம். நாம தான் எல்லாம் திருடின் இருக்கோம். ஆத்மாபகார ரசிகேன மயைவதத்தம் அந்நீரதாரிய மதுனா விபுதாதிநாதன்னு சொல்லிட்டு இந்த ஆத்மா எம்பெருமானுடைய ஆத்மாவை நம்பிழுது நம்பிழுதுன்னு நாம நினைச்சுட்டு நாம தான் திருடின் இருக்கோம். நமக்கு திருட்டு பட்டம் கட்ட வேண்டியது போக துவாரகையில இருந்த ஜனங்கள்லாம் கண்ணன் தள்ள திருட்டு பட்டத்தை கட்டிட்டாலும் அப்ப திருட்டு பட்டம்ன்றது சாதாரண விஷயம் இல்ல, யாராலையுமே தாங்கிக்க முடியாது. அதுவும் திருடனா இல்லாத அந்த திருட்டு பட்டத்தை பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப அது தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம். அது அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சத்ராஜித்து அப்படின்னு ஒருத்தர் இருந்த அவர் பரம பக்தர், சூரிய பக்தர். அவர் ஆசி சத்ராஜிதா சூரிய பக்தஸ்ட பரமசதாம் பிரீதா தஸ்மை மணிம் பிராதாது சூர்யா துஷ்டஸ்ய மந்தகம். சூரிய பக்தனாக இருந்து சூரியனையே தியானம் பண்ணி இருந்ததுனால அந்த சத்ராஜித் விஷயத்துல பிரீத்தி அடைந்த சூரியனும் செமந்தக மணின்னு ஒரு மணி, அந்த மணிய சூரிய பகவான் கொடுத்தேறான். புராணங்கள்ல காந்த புராணத்துல சொல்லிருக்கு, ஒன்பது எத்தனையோ ஜென்மாக்கள் சூரிய பக்தனாக இருந்தாக்க அதனுடைய பலன் பச்சாத்த சிவபக்தனாக ஆவானா, ருத்ர பக்தனாக ஆவானா. எத்தனையோ ஜென்மங்கள் ருத்ர பக்தனாக இருந்தான்னா அப்புறம்தான் விஷ்ணு பக்தனாக ஆவான்னு சொல்றது. சூரிய பக்தனாக இருக்கிறதும் கிரமேண விஷ்ணு பக்தனாக ஆறதுக்கு ஒரு வழியாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எல்லாருமே புருஷார்த்தங்களை பிரார்த்திக்கிற அந்த புருஷார்த்தங்கள் என்னவா இருக்குன்றத பொறுத்துதான் இருந்துருக்கு.
விஷ்ணு பக்தனாக இருந்தாலும் கூட ஐஸ்வர்யம் கைவல்யம் இப்படி விரும்பினான்னாக்கா, தர்மார்த்த காமங்களை விரும்புவவனாக இருந்தான்னாக்கா, அந்த அந்த ஐஸ்வர்யத்தை பெற்று அதோட திரும்பி போயிட போறான், அப்புறம் பெருமாளை பத்தி நினைக்க போறதில்லை. ஆகையால ஐகமான பலன்களுக்காக பெருமாளிடத்துல போறவா, பெருமாளிடத்துல போறவளா இருந்தாலும் தேவதாந்திரத்துல போறவா இருந்தாலும் அந்த பலன் வந்துட்டோம்னாக்கா அதுக்கப்புறமா திரும்பி போக மாட்டார். யார் சுயம் பிரயோஜனமாக பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு பெருமாளை நினைக்கிறவாளா இருக்காளோ அவ எப்பவுமே பெருமாளிடத்துல ஒரு மனசை வச்சுட்டு பெருமாளையை தியானம் பண்றவாளா இருப்பா. இதுதான் லோகத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா தயாதேவி என்ன பண்றா அப்படின்னா, தொதுபுதனா தத்யசோவா மகா பிரளயேபிவா விதரதி நிஜம் பாதாம்போஜம் ரிஷாச்சல சேகரான்னு, இன்னைக்கு ஒரு இஷ்ட பிராப்திக்கோ அமிஷ்ட நிவர்த்திக்கோ திருவேங்கடமுடியான அடைந்தாலும் கூட இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்கான ஒரு நாளைக்கு இவாளையும் அந்த பெருமாளுடைய திருவடியை அடைஞ்சு இந்த அபராவர்த்தி லட்சணமான மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யத்தை பெரும்படியாக தயாதேவி பண்ணுவா என்று சொல்ற. நம்ம எல்லாரும் போய் திருவேங்கடமுடியான சேவிக்கிறோம், அங்க எத்தனை போய் அந்த உண்டியில போய் நாம பிரார்த்தனை பண்ணினதை உண்டியில சமர்ப்பித்து எல்லாம் பண்றோம். அந்த பிரார்த்தனைகள் மொத்தமும் பார்த்தோம்னாக்க அந்த இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிவர்த்திக்காக தான் இருக்கும். அந்த இஷ்ட பிராப்தி என் பையன் பாஸ் பண்ணணும், பையன் நல்ல வேலை கிடைக்கணும், அவனுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும் இப்படின்னு இஷ்ட பிராப்தி, வியாதி நிவர்த்தி வரணும் அப்படின்றது அனிஷ்ட நிவர்த்தி, சத்ரு ஜெயம் வரணும் அப்படின்றதெல்லாம் சத்ருக்கள்லாம் போகணும்ன்றதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் அனிஷ்ட நிவர்த்தி. இப்படிப்பட்ட பிரார்த்தனைகளோடு தான் நாம எல்லாரும் திருவேங்கடமுடியான் போறோம். நாப்போ அப்படி போனாலும் கூட ஒரு கால விசேஷத்துல பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றேன், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. தயாதேவி நமக்கு அனுகிரகம் பண்றா. இப்ப பெருமாள் கண்ணன் கூட இந்த மனுஷியனாக ஒரு அபிநயம் பண்றபடினால இங்க கண்ணனுக்கும் மனுஷனுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு அபவாதங்கள்லாம் கண்ணனுக்கும் ஏற்படுறது, சீதா பிராட்டிக்கும் ஒரு அபவாதம் ஏற்படுறது, ராமனுக்கும் ஒரு அபவாதம் ஏற்படுறது, சங்கல்ப சூரியோதயத்துல சாதிக்கிற ராமன் என்ன பண்ணாருன்னா கரதூஷணம் வதத்தும் போது முன்ன வச்ச கால பின்னாடி வச்சாராம். அப்போ ராமன் வந்து எப்பவுமே பராஜயம் முன்ன வச்ச கால பின்னாடி வச்சது கிடையாதுன்னு ராமனுக்கு ஒரு பேரு. ஆனா அந்த கரதூஷணம் வதத்தும் போது ரொம்ப கிட்டக்க இருக்கான், அந்த கிட்டக்க இருக்கச்சு அந்த வில்லுல நான் ஏற்றி அம்ப பூட்டணும் இல்லையோ அதுக்காக கொஞ்சம் நடுவில் ஒரு இடைவெளி வேணும், அந்த இடைவெளிக்காக கொஞ்சம் பின்னாடி காலை வச்சாராம். அந்த பின்னாடி காலை வச்சதுனால அவர் பேர்ல ஒரு தோஷத்தை சொல்லி சொல்றது, அவர் ஒன்னும் இது பண்ணலன்னு எவனோ ஒரு ரஜகன் சொல்றான்னு சொல்லிட்டு சீதா பிராட்டியை கொண்டு போய் வால்மீகி ஆசிரமத்துல விட்டுட்டு வந்து இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தர் மேல ஒவ்வொரு தோஷம் சொல்றதுன்றது உலக இயற்கை. அந்த மாதிரி கண்ணன் பேர்லயும் ஒரு தோஷம் வருது. இது தோஷம்ன்றது எப்படி அசூய பிரயுக்தமாக வருது, அசூயன்றதுக்கே டெஃபினேஷன் என்ன அப்படின்னாக்க ஒருவரிடத்துல இல்லாத ஒரு தோஷத்தை இருக்கிறதாக சொல்லி அவளை நிந்திக்கிறது இருக்க அதுதான் அசூய. இப்போ சத்ராஜித்ன்ற சூரிய பக்தனாக இருந்தா சூரிய பக்தனாக இருந்த பிற்பாடு சூரியனுக்கு எல்லாருக்குமே அவளுடைய பக்தனாக இருந்தாக்க அவ சிஷ்யாளா இருந்தா அந்த சிஷ்யாளிடத்துல ஆச்சாரியாளுக்கு எப்பவுமே ஒரு பிரீத்தி இருக்குதான் இருக்கும். அப்படி பக்தனாக இருந்தான்னா அந்த தேவதைக்கு அந்த பக்தனிடத்துல பிரீத்தி இருக்குதான் இருக்கும். சூரியனுக்கு இந்த சத்ராஜித்தனிடத்துல ஒரு பிரீத்தி ஏற்பட்டது. அந்த பிரீத்தினால சூரியன் என்ன பண்ணான் அப்படின்னா செமந்தக மணின்னு ஒரு மணி, அது ரத்ன விசேஷம், அந்த செமந்தக மணிய இந்தா நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டார்.
செவந்தக மணியே ரொம்ப ரொம்ப பிரகாசமானது. அதை எடுத்து கழுத்துல மாட்டிக்கிறான். மாட்டின்ட்டு துவாரகையில் நடந்து வாரான். சதம் பிப்ரன்மணி கண்டே பிராஜமானோ யதாரவி பிரவிஷ்ட துவாரகாம் ராஜன்னே தேஜசா நோபலக்ஷிதா. அந்த சமந்தக மணியை கழுத்துல மாட்டின்ற பிற்பாடு இது சூரியனுடைய பிரகாசத்துக்கு மேல பிரகாசமா இருந்திருக்கு. இது ஒருத்தம் கழுத்துல மாட்டின் இருக்கிறதுன்றது அந்த ஆளே தெரியல, சத்ராஜித்தே தெரியல. அந்த பிரகாசம் தான் தெரியுது. பார்த்தா சூரியனே நடந்து தெருவுல நடந்து வர மாதிரி இருந்திருக்கான். இத துவாரகையில இருக்கிறவா எல்லாரும் பாக்குறா. பார்த்தா இது என்ன ஆச்சரியமா இருக்கு, சூரியனே நடந்து வர்ற, இது கண்ணனை பாக்குறதுக்கோசரம் நடந்து வர்ற, என்ன தெரியலையே, இப்படி கூட ஒரு சம்பவம், இப்படி கூட ஒரு நிகழ்ச்சி நடைபெறுமா அப்படின்னு எல்லாரும் பாக்குற. உத்து நோக்கிற, உத்து பார்த்தோம்னாக்க அந்த தேஜஸ் கண்ணு கூசறது பார்க்க முடியல. சூரியனை நம்மளால எவ்வளவு நாளைக்கு பார்க்க முடியும், பசேம சரத சித்தம் தீவேம சரத சித்தம்னு சொல்லி இந்த மந்திரத்தை சொல்ற வரைக்கும் இந்த கண்ணை இப்படி இடிக்கிண்டு அப்படி இடிக்கிண்டு தானே நம்ம பாக்குறோம், நம்மளால பார்க்க முடியாத இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தேஜஸ், அந்த சூரியனுக்கு மேம்பட்ட தேஜஸ் இது. இது தெருவுல நடந்து வருது. அப்ப சூரியனே கண்ணனை பாக்குறதுக்கோசரம் நடந்து வரான் அப்படின்னு ஜனங்கள் மொத்த பேரும் தீர்மானம் பண்ணிட்டா. இந்த மணி மாட்டின் இருக்கிற சத்ராஜித்து கண்ணிலேயே படல. இதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். எல்லாரும் ஓடி போற, கண்ணன் கிட்ட போய் பாக்குற. நாராயண நமஸ்தே சுங்க சக்கர கதாதன தாமோதர அரவிந்த கோவிந்த யது நந்தன. இப்ப நடக்க போற விஷயமா பெரிய விஷயம். சூரியன் ஒரு ஆத்துக்குள்ள வரன்னாக்க, அதுவும் ஒருத்தரை பாக்குறதுக்கோசரம் வர அப்படின்னு சொன்னா, இது யாராலுமே நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். இது வந்து ஆபத்திலையும் முடியலாம், நல்லதுலையும் முடியலாம், எப்படி ஆகும்ன்றது தெரியாது. அதுக்காக ஓடி போடி வரா. கண்ணா ஒண்ணு பாக்குறதுக்கோசரம் இவ வந்து சூரியனே நடந்து வந்துருக்க, உன்னுடைய அரண்மனையை பார்த்துதான் ஓடி வந்துருக்க. ஹே நாராயண நமஸ்தே சங்க சக்கர கதாதர. கண்ணனை பார்க்கலாம் நாராயணனாக தான் சொல்றா எல்லாருமே. தாமோதர அரவிந்தாட்சா கோவிந்த யது நந்தன. ஏஷ ஆயாதி சவிதா துவாம் திதிர்ஷு ஜெகத்பதே. சரி, சூரியன் எதுக்கு கண்ணனை பார்க்கறதுக்கு வரணும்? இது ஒரு கேள்வி. லோகத்துக்கெல்லாம் பதியாக இருந்திருக்கிறவன் கண்ணன் தான். துவாம் திதிர்ஷு ஒன்ன பார்க்கறதுக்காக ஏஷ ஆயாதி சூரியா சவிதா ஆயாத்தி, சூரியனே வந்துருக்கான் உன்ன பாக்கிறதுக்கோசரம். இத கேட்ட உடனே கண்ணன் ஒரு புன்சிரிப்பு செய்கிறேன். சாத்தியமில்லாத ஒரு விஷயம், நடக்காத ஒரு விஷயத்த எல்லாரும் நடக்கிறதா நினைச்சுண்டு இவா சொல்றாளே அப்படின்னுட்டு அவர் புன்சிரிப்பு செய்கிற. சரி, வட்டம் வந்தா பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். நிசம்ய பால வச்சனம் பிரகசாம்புஜலோச்சனாம் பிராகநாசோ ரவி தேவா சத்ராஜிதே மணிராஜ்வலன். சிற்சிந்தே பெருமாள் சொல்றா, கண்ணன் சொல்றா, சூரியன் எல்லாம் ஒன்னும் வரல, சூரியனுக்கு ஒரு கதி இருக்கு. இந்த வழியிலதான் சூரியன் போனோம், இந்த வழியிலதான் சூரியன் திரும்பணும்ன்றது இருக்கு. பீஷாஸ்மா துவாத பவதே பீஷோதே தி சூரியா ீஷாஸ்மாதேந்திர மிருத்யுத்ராவதி பஞ்சமயிதி. வாயு ஒரே இடத்துல நிக்காத சலிச்சுண்டே இருந்துருக்கு. யார் இடத்துல? பெருமாள் இடத்துல பயந்துண்டு அந்த சலி ஒரு இடத்துல நிக்காத அது வாயு போயிட்டே இருக்கு. பீஷோதே தி சூரியா, சூரியன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலத்துல உதயமாறா அத்துமனமாறா ஒரு பாத்து ஒரு வழி சூரியனுக்குன்னு ஏற்பட்டிருக்கு. அந்த வழியிலேருந்து துளி கூட நகராத போயிட்டு இருக்க. அதுவும் எதனால என்ன? பீஷோதே தி சூரியா, பிரம்மாண்டத்துல ஒரு பயத்தினால அந்த காரியத்தை அப்படியே பண்ற. பீஷாஸ்மா அக்னி இந்திரன் அவர்கள்லாம் கூட
பெருமாளிடத்துல ஒரு பயத்தோட நடந்துகிறான்னு எல்லாம் சொல்லி உபாஷத் சொல்றது. ஆகையால சூரியன் எந்த காரணத்தினாலையும் தன்னுடைய கதியை விட்டுட்டு துவாரகை வீசியில் நடந்து வரப்போறதில்லை. சூரியன் இல்ல, சத்ராஜித்னு ஒரு தேவன், இந்த தேவனுக்கு சூரியன் செவந்தக மணியை கொடுத்துருக்க, அந்த மணியை மாட்டிண்டு இந்த சத்ராஜித்து வரதுனாலதான் அது சூரியனுடைய அந்த மணியினுடைய பிரகாசம் சூரியனுடைய பிரகாசம் மாதிரி இருக்கிறதுனால நீங்க எல்லாம் பிரமிச்சு போய் சூரியனே நடந்து வரதா சொல்றங்க, சூரியன் வரல அப்படின்னு கண்ணன் சொல்லி அவளை எல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறேன். அனுப்பிச்சு வச்ச பிற்பாடு அந்த சத்ராஜித்த போய் கண்ணன் கேட்கிறேன், சமயத்துல அந்த செமந்தவுக்கு மணிக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு. என்ன என்ன கேட்டா, தினே தினே ஸ்வர்ணபாரானு அட்டோ சசிருஜதி பிரபோ துர்பிட்சம் ஆரிய அரிஷ்டானி ஆரிய அனிஷ்ட அரிஷ்டானி சர்வாதி வியாதயோ சுபாக நசந்தி மாயின தத்ர எத்ராஸ்தேபியோ மணி. இந்த செமந்தக மணி எந்த இடத்துல இருந்துருக்கோ அந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் ஸ்வர்ணம் தானா வருமா, அதாவது தினே தினே ஸ்வர்ணபாரான் அட்டவு அட்டவுதில் பிரபவம்னு சொல்லி சொல்ற, இது ஒரு அளவு சுமார் ஒரு 700 கிலோ ஸ்வர்ணம் தானா வருமா அந்த இடத்துல, இந்த செமந்தக மணி இருக்கிற இடத்துல. இந்த மணிக்கே பூஜனம் பண்ணணும். இப்படி பூஜை பண்ணமானாக்க அந்த யசாவத்தா எப்படி சாஸ்திரத்துல சொல்லியிருக்கோ சொல்லியிருக்கிற பிரகாரம் அந்த செமந்தக மணிக்கு பூஜை பண்ணமானாக்க அந்த இடத்துல அந்த தேசத்துல துர்பிட்சம் இருக்காது, பஞ்சம் இருக்காது, எந்த விதமான சிரமமும் இருக்காது, வியாதி இருக்காது, ஆதி இருக்காது. வியாதின்றது சரீரத்துக்கு வரக்கூடிய நோய், ஆதின்றது மானசீகமான நோய், எதுவுமே இருக்காது. ஆகையால இந்த வஸ்துவை நீ வச்சுருக்கிறத காட்டிலும் ராஜா வச்சிருந்தேர்னாக்க அந்த ராஜ்யத்துக்கு க்ஷேமம் உண்டாகும், அந்த ராஜ்யம் அந்த ராஜ்யத்துல எல்லாமே துர்பிட்சம் இல்லாமல் இருக்கும். ஆகையால சத்ராஜித்த போய் கண்ணன் கேக்குறேனா, இந்த செமந்தக மணியை கொடுத்துரு, ராஜா அரண்மனையில யசாவத்தா பூஜை பண்ணிட்டு இருக்கட்டும், இத கொடுன்னு கேக்குறேனா. உலகத்துல எதெல்லாம் உயர்ந்த வஸ்துக்களாக கருதப்படுகின்றனவோ அது எல்லாம் ராஜாவை சேர்ந்ததுதான். இது ஒரு ரூல். யாருக்கான புதையல் கிடைச்சதுன்னாக்க அதுல நிறைய தங்க காசுகள் அந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா கூட எங்காத்துலதான் புதையல் கிடைச்சது, எனக்குதான் புதையல் கிடைச்சதுன்ட்டு நான் வச்சுக்க முடியாது. அது எங்க போய் சேரணும் அப்படின்னா ராஜாவுக்கு தான் போய் சேரணும். அந்த மாதிரி உயர்ந்த வஸ்துக்கள் இப்ப சந்தன மரமே கூட ஆற்றுல இருந்ததுன்னா கூட அந்த சந்தன மரத்தை என்னுடையதாக ஆக்கிக்க முடியாது. அந்த உயர்ந்த வஸ்துக்கள்லாம் ராஜாவுனுடைய வஸ்துக்கள், இதுதான் ரூல். அது அந்த மாதிரி இது மிக உயர்ந்த வஸ்துவாக இருக்கிற அப்படின்னால இது ராஜாவுனுடைய வஸ்துவாயிட்டு நீ ராஜாவுக்கே கொடுத்துடும்னு கண்ணன் கேட்கிற. கேட்டா சத்ராஜித்து கொடுக்க மாட்டேன்ட்டான். நான் தபஸ் பண்ணி சூரியன் இடத்துல எத்தனையோ நாள் தபஸ் பண்ணி பசி தாகம்னு பார்க்காமல் நான் பண்ணி நான் பெற்ற ஒரு வஸ்துவை போய் நோகாத ராஜாவுக்கு கொடுத்துடணும்னு சொல்றியா நீ, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சரி நீ கொடுக்காட்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனும் பற்று போயிட்டேன். இந்த சத்ராஜித்துக்கு தம்பி ஒத்தன் பிரகசன்னு ஒத்தன் இருந்தான். இவ அண்ணா தம்பி ரெண்டு பேரும் எங்க போனாலும் இந்த சத்ராஜித்து இந்த செமந்தக மணியை மாட்டின்றே போறது, பாக்குற வாழ்ல இவனை பார்த்து பொறாமப்படணும். பாத்தியா இவனுக்கு எப்பேற்பட்டது வந்திருக்கு, இந்த செமந்தக மணி வந்திருக்கு பாத்தியான்னுட்டு அதை பார்த்து பார்த்து
எல்லாரும் தன்னிடத்துல ஒரு இதுவா இருக்கிறத பார்க்கணும், இவனுடைய கௌரவமா இவனை பேசணும் அப்படின்றதுக்காக நினைச்சிட்டு இருக்கான். அந்த பிரகசன் என்ன பண்ணா, இந்த செமந்தக மணிய மாட்டின்ட்டு குதிரை மேல ஏறிண்டு காட்டுல வேட்டையாட போனோம்ட்டு போற. பிரகசேனா அயம் ஆருஹ்ய பிரசேனோ, பிரசேனன்னு பேரு. அவன் என்ன பண்ற, பிரசேனோ ஹயமாருஹ்யம் மிருகயாம் வெகரத்வனே. இந்த பிரசேனன் ஒரு மாட்டு குதிரை மேல ஏறிண்டு ஒரு வேட்டையாடுறதுக்காக போறான். அப்ப போகச்சே பிரசேனன் இந்த மணியோட கூட போற அந்த பிரசேனன ஒரு சிங்கம் வந்து அடிச்சிடும். சிங்கம் அடிச்சிட்டு எல்லாத்துக்குமே இது ஒரு பிரகாசத்தோட இருக்கிறதுனால இந்த மணியை தூக்கிட்டு கொடுத்து வாயில கவிண்டு போயிட்டான். அதத்தம் தம் துப்பியம் மணிவர மனேனல்ப மனசாம் பிரசேனஸ்தத்ராதாம் கலபுவி வகன்னை பிராப மிருகயாம் அகன்னேனம் சிம்மா மணிமகசிமாம் சப்ரமவசாதே கபீந்திரஸ்தம் ஹத்வா மணிமபித பாலாய ததிவாம். இந்த நிகழ்வு எல்லாவற்றையும் ஒரு ஸ்லோகத்துல நாராயணியத்துல பட்டத்திரி சொல்லிட்ட. அதத்தம் தம் துப்பியம் அப்ப குருவாயூரப்பா நீ கேட்டு ஒருத்தன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான்னாக்க அவனை என்னன்னு சொல்லி சொல்றது. எல்லாருக்கும் கொடுக்கிறவனாக இருந்திருக்கிறவன் பெருமாள். அவர் போய் ஒருத்தனை நீ கொஞ்சம் கொடுன்னு ஒருத்தனை கேட்கிற, கேட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான்னா அவனை போய் என்னன்னு சொல்றதுன்னு. பலி சக்கரவர்த்திட்ட தான் நிரப்பாளனாகன்னு சொல்லி சொல்ற. பிரகலாதன் குடல் துவக்கை கொண்டு பிரகலாதனுடைய பேரனா போயிட்டான். பிரகலாதனுடைய வம்சத்தை சேர்ந்தவன். பலி சக்கரவர்த்திக்கு ஒரு பேர் கொடுக்கணுன்றதுக்காக தான் இறப்பாளனாகன்னு உவந்த உள்ளத்தனாய் உலகமடன் தண்டபுரன்னு உவந்த உள்ளத்தனாய்ன்னு சொல்லிட்டு அந்த பிச்சை எடுக்க போறதுலயும் வாமனனாக போறதுலயும் ஒரு சந்தோஷத்தோட இந்த பிரகலாதனுடைய வம்சத்தை சேர்ந்தவனுக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்தணும்னுட்டு போறேர் பெருமாள். அந்த மாதிரி எல்லாம் இருக்கச்சே கண்ணனே வந்து ஒன்னு கேட்கிறேன், அப்பா நீ கொஞ்சம் கொடு, இது ராஜா வச்சிருந்தாதான் நல்லதுன்னு சொன்னா கூட அதை புரிஞ்சுக்காத கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டானா, அவனுக்கு அல்ப மனசு உதார மனசு இல்லை. இதே பலி சக்கரவர்த்திக்கு சுக்கராச்சாரியே வந்து தடுத்தா கூட நான் கொடுக்கறது கொடுக்கறது தான் சொல்லி பலி சக்கரவர்த்தி கொடுப்பேன். ஆகையால அவருடைய ஔதாரியத்துக்கு ஒரு வெளிப்பாடுன்றது ஏற்பட்டது. கலபு விவகன்னு பிராப மிருகயாம் கழுத்துல செவந்தக மணியை மாட்டிண்டு வேட்டையாட போறான். போன அகன்னேனம் சிம்மா மணிமகசி பிராம்ச பிரமவசாது. இந்த சிம்மம் இவனை கொன்னுடுச்சு. அந்த ரத்னகாந்தியில மாம்சன்ற ஒரு பிரமத்தினால இவனையே கொன்னுட்டு அந்த ரத்னத்தை எடுத்துட்டு போச்சு. அந்த சிம்மத்துக்கும் ஒரு கரடிக்கும் சண்டை வருது. அந்த கரடி பாக்குறது, இது பார்த்தா பளபளப்பளான்னு ஒன்னு சிம்மம் எடுத்துட்டு போறது, அது என்னதுன்னு தெரியல, அதை கவிட்டு போறத நாம பிடிங்கணும்னு பாக்குறது. சிம்மத்தை கொண்டு அந்த கரடி அந்த ரத்னத்தை எடுத்துட்டு இருக்கு. அந்த கரடி எடுத்துட்டு ஆத்துக்கு போயிட்டு, அது கரடி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு போயிட்டு அந்த கரடியினுடைய குழந்தைகள்லாம் இருக்கு. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கிலுகிழப்ப காமிக்கிற மாதிரி விளையாட்டு சாமான அந்த செமந்தக்கு மணியை தொட்டில் மேல போட்டு வச்சிருக்குதான். அந்த பசங்கள்லாம் அதை பார்த்து பார்த்து விளையாடிட்டு இருக்குதுகளாம் அதை பார்த்து. இதுதான் அங்க நடக்கிற ஒரு விசேஷம். கபீந்திரஸ்தம் ஹத்வா மணிமபித பாலாய ததிமானே. அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டானா. அப்போ இங்க பெருமாள் இப்ப இவ இங்க இருக்கிறவா மொத்த பேரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டா. கண்ணன் சத்ராஜித்து என்ன சொல்றான்னு கண்ணன் வந்து கேட்டான். இந்த செமந்தக மணிய ராஜா வச்சிருந்தாதான் நன்னா இருக்கும், ஆகையால நீ ராஜாவுக்கு கொடுன்னு சொல்லி கேட்டான். நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்,
கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால என் தம்பி இந்த சத்ர இந்த செமந்தக மணியை அணிந்து கொண்டு போகும்பொழுது என் தம்பியை வதம் பண்ணிட்டு கண்ணன் தான் திருடின்னு போயிட்டான் அப்படின்னு கண்ணன் மேல ஒரு பெரிய பழி திருட்டு பட்டத்தை காணிச்சு. இந்த ஒரு பழி சுமத்துறதும் அது உபபன்னமாக அது எல்லாரும் ஏற்கிற மாதிரி ஒரு பழி சுமத்தினாக்க அதை எல்லாருமே நம்பிடுவான். அந்த பொய் சொல்றதும் பொருந்த சொல்லணும்னு சொல்லுவா. இப்ப எல்லாருக்கும் தெரியும் சத்ராஜித்து கிட்ட செமந்தகமணியை கண்ணன் கேட்டேன்றது எல்லாருக்கும் ஜனங்களுக்கு எல்லாம் தெரியும். அதே சமயத்துல அந்த செமந்தகமணி காணாத போயிட்டு அதை யாரோ எடுத்துட்டான்றதும் தெரியறது. இப்போ இது இதுல ஆசைப்பட்டது வேற யாரும் அந்த ஊர்ல இருக்கிறவா யாரும் அந்த செமந்தகமணி தானுக்கு வேணும்னு யாருமே கேட்கல. கண்ணன் மாத்திரம்தான் கேட்டிருக்கேன். அப்ப பிட்வீன் தி லைன்ஸ்னு சொல்ற மாதிரி இது மொத்தம் யோசனை பண்ணி பார்த்தாக்க இந்த சத்ராஜித்து சொல்றது சரியா தான் இருக்கும், கண்ணன் தான் திருடி இருப்பு அப்படின்னு ஜனங்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கண்ணன் ஒன்னும் சாதாரணமானவர் இல்ல. கோகுலத்துல இருக்கச்சே திருவாயிர்பாடியில இருக்கச்சே வெண்ணெய் எத்திரடினேர் நெய் எத்திரடினேர் தயிர் எத்திரடினேர் இன்னும் எல்லாம் நிறைய அந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணிருக்கேன். அதனால நல்ல வஸ்துவா இருக்கிறதுனால அவர் திருடிந்தாலும் திருடி இருக்கலாம், கண்ணனை திருடி இருக்கலாம்னு ஜனங்கள்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாலும் இந்த திருட்டு பட்டம் கட்டின உடனே கண்ணனுக்கு தாங்க முடியல. அடா என்னடா இது, நம்ம அவர் வசதியா திருடிந்தார்னா அது கொண்டு வந்து கொடுத்துட போதே, அவர் எடுக்கவே இல்லை, அந்த வஸ்து எங்கேயோ போயிட்டு இது காணமே அப்படின்ட்டு ஒரு பெரிய சைன்யத்தை அழைச்சுட்டு இவரும் கூட போறேன் காட்டுக்கு தான் போனா போனா திரும்பி வரல அப்படின்னு இவன் சொல்றானோ இல்லையோ சத்ராஜித்து சொன்னாலும் இல்லையோ. ஆகையால அவனுக்காக பிரசேனன் தேடிட்டு அந்த குதிரையினுடைய அடி கால் வைப்பை பார்த்து பார்த்து முள்ள முள்ள நடந்து போயிட்டே இருக்கிறான். இப்படி போயிட்டே இருந்தாக்க கடைசியில பார்த்தா ஒரு இடத்துல அந்த பிரசேனன் அடிபட்டு விழுந்து கிடக்கிறான். அந்த சிங்கத்து காலடி தெரியறது, சரி இந்த இடத்துல சிங்கம் வந்திருக்கு, சிங்கம் வந்து அடிச்சுட்டு இவனை இவன் போயிட்டான்னு. ஆனா அந்த செமந்தக்கு மணி காணும், சரி இது காணுமேன்னு சொல்லிட்டு சிங்கத்து காலடியை பின்பற்றி போறான். அங்க போனா கரடி காலடி தெரியறது, அந்த கரடி காலடியும் சிங்கம் காலடியும் தெரியறது, அங்க சிங்கம் விழுந்து கிடக்கிறது செத்து கிடக்கிறது. ஓஹோ சரி சிங்கத்தை ஒரு கரடி அடிச்சுட்டு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரடி காலடி வச்ச எடுத்து அந்த அதை பின்பற்றிண்டே போறா. அப்படி போனா ஒரு இடத்துல வரா, அது ஒரே ஒரு இருட்டா இருக்கக்கூடிய வந்து ஒரு குகை. அந்த குகையில இவ கண்ணன் மாத்திரம் நீங்க எல்லாம் வெளியே இருங்கோ, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன் என்ன நடக்கிறது என்னன்றத நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பெருமாள் அந்த உள்ள போறான். அந்த உள்ள போன பிற்பாடு பார்த்தா ரிட்டராஜ பிலம் பீமம் அந்தேன தமசாவிரதம் ஏகோ விவேச பகவானே அவஸ்தாப்ய பகிஷ்பிரஜாக. தன்னோட கூட வந்தவர்கள் எல்லாரையும் வெளியில நிறுத்தி வச்சுட்டு தான் மாத்திரம் உள்ள போனான். அங்க போன தத்ர திருஷ்டா மணி சிரேஷ்டம் பாலக்ரீணனகம் கிருதம் ஹர்த்தும் கிருதமதிஹி தஸ்மின் நவதஸ்தே பகாந்திகே. ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கு, அந்த குழந்தை பக்கத்துல இது இருக்கு, இதை பார்த்த உடனே அதுக்கு விளையாட்டு பொம்மையா கிளிகிழப்ப மாதிரி பொம்மை மாதிரி வச்சிருக்கிற உடனே அதை எடுக்கிறதுக்கோசரம் போறேறான். போனா ஒரு தாதி பெண்ணு பணிப்பெண் அதை பார்த்துட்டே இருந்துருக்கா. இவர் எடுக்கிறத பார்த்த உடனே புது ஆளா வந்திருக்கா, இது என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வந்து அங்க ஓடி வர அவ ஓடி வந்து கூசு போடுறா. யாரோ வந்து இதை எடுத்து போறா, யாரோ வந்திருக்கா யாரோ வந்திருக்கான்னு கூசை போடுறாளா. சசம் சுகம் சத்ராஜித்ரமனு ஜனாஸ்வாம் மணிஹரம் ஜனானாம் பியூஷம் பவதி குணினாம் தோஷ கணிகா. இந்த லோகத்துல இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் நல்லவனுக்கு மேல் நல்லவன் விஷயத்துல ஒரு தோஷம் வந்துடுத்தோம்னாக்கா
அவ மேல தோஷம் சொல்றதுல அவ்வளவு சந்தோஷமா, அதனால அவெல்லாம் வந்து அமிர்த பானம் பண்ற மாதிரி ஒருத்தரை வம்பளக்கிறதுன்னா அவ்வளவு விசேஷம் அப்படி தோன்றதா. ஆகையில கண்ணன் மேல பழி போட்ட உடனே ஜனங்களுக்கு எல்லாம் அவ்வளவு இதுவாயிட்டுதான், ஆஹ் கண்ணன் திருடிட்டான் கண்ணன் திருடிட்டான் கண்ணன் திருடிட்டான்னு சொல்லியிருக்கு. சத சர்வஜ்ஞோபி ஸ்வஜன சகித மார்கண பரஹாம் பிரதேனம் தந்திருஷ்டா அதிமபி கதோ போ கபிகுஹாம். இந்த கபிகுஹாம் அப்படின்னு இந்த கரடியினுடைய குகை ஜாம்பவானுடைய குகைக்கு கண்ணன் போய் சேர்ந்த போன அங்க இருக்க அங்க ஜாம்பவான் ரொம்ப விருத்தர். அவர் பார்த்த பவந்தம் அவிதர்க்கயன் அதிவயாக ஸ்வயம் ஜாம்பவான் முகுந்த சரணம் ஹி மகம் கைகரோத்துமித்யாலவயபன். அங்கேருந்து வர வந்த இவ தாதி சொல்லிட்டா யாரோ புதுசா ஒருத்தவங்க வந்து இந்த செம்மந்தகை மணியை எடுக்கிறதுக்கு ஒருத்தர் போறா அப்படின்னு அந்த ஜாம்பவான் மோடி வந்து கண்ணனோட சண்டை போடுறதுக்கு வர நீ எப்படி எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனோட யுத்தம் வருது. அந்த சண்டை போடச்சே ஜாம்பவான் சொல்ற, நான் முகுந்தனுடைய திருவடியை பற்றினவன் சாட்சாத் ராமனுடைய திருவடியை பற்றினவன், என்ன யாரால ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்ற. முகுந்த சரணம் ஹிமாம் கைஹரோத்துமிச்சாலபன்னு விபோ ரகுபதே ஹரே ஜய ஜயேச்சலம் முஷ்டிபீ சரம் ஸ்தவதமர்ச்சனம் வியதித பக்த சூடாமணி. யுத்தம் நடக்கிறது, தொந்த யுத்தம் நடக்கிறது, யாருக்கு? ஜாம்பவானுக்கும் கண்ணனுக்கும் நடக்கிறதான். அந்த ஜாம்பவானுக்கும் கண்ணனுக்கும் நடக்கச்சே யுத்தம் நடக்கச்சே ஜாம்பவான் ஒவ்வொரு குத்தும் குத்துறே, அந்த குத்து குத்தச்செல்லாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி ராமன் பேரை சொல்லி சொல்லி குத்துறே. என்ன அற்புதமா சொல்றேன் பாருங்க. விபோ ரகுபதே ஹரே ஜய ஜயே சலம் முட்டி பீச்சரம் சவசமர்ச்சனம் வியதித பக்த சூடாமணி. பக்த சூடாமணி ராமபக்தர் ஜாம்பவான். இது கண்ணன் யாருன்னு தெரிஞ்சுக்கல, தெரிஞ்சுக்காத குத்து குத்துன்னு குத்துறே. அந்த குத்துறது மொத்தம் ஒவ்வொரு குத்தும் கண்ணனுக்கு அர்ச்சனை பண்ற மாதிரி, புஷ்பத்தால அர்ச்சனை பண்ற மாதிரி இருக்கான். அதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அப்ப பார்த்தா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, 18 நாள் யுத்தம் நடக்கிறது, 28 நாள் யுத்தம் நடக்கிறது, ரெண்டு பேரும் விடாத யுத்தம் நடக்கிறது. ஆனா அது இத்தனை நாளாயும் கூட நடக்கிறதே அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே ஒரு சன்னிவேசத்துல கண்ணனே ஜாம்பவானுக்கு தான் யாருன்றத தெரியும்படியாக பண்றாராம். பண்ண உடனே ஸ்ரீகிருஷ்ண முட்டின் நிகா நிர்காத நிபிஷ்டாங்கோரு பந்தனாம் கீணசத்வஸ்வின்னகாத்ர சமாஹாதீவ விஸ்மிதா. ராமபக்தனாக இருந்திருக்கிறவன் நான் யாரிடத்துல ஏன்னா தோற்பனான்னா அப்படின்னுட்டு அங்க பார்த்து இவர் குத்து கண்ணன் குத்துற குத்தெல்லாம் தாங்க முடியும். இவர் வயசானவர் ஜாம்பவன், கண்ணன் யுவாவா இருக்கேர், பிரதியுத்தம் பண்றேர், அதை பார்த்தா கொஞ்சம் சளைச்சு போயிடுறேன். அவருக்கு ஒரு சளைப்பு வரைச்சே ஒரு நிமிஷம் யோசனை பண்றேன், இது யாரா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்றாராம். யோசனை பண்ணாதான் அந்த ராமனே தான் கண்ணனாக அவதாரம் பண்ணிருக்கார். புத்வா சதே நதத்தாம் அவரமணி வரமணிஞ்ச பரிகிருண்ணன் அனுகிருண்ணன் அனுமாக சபதித சத்ராஜிதே மணி பிராதாக. ஜாம்பவான் தெரிஞ்சுட்டார், தெரிஞ்சுட்ட உடனே ஸ்தோத்திரம் பண்றே. ஜானே துவாம் சர்வபூதானாம் பிராணமோஜசோ பலம் விஷ்ணும் புராண புருஷம் பிரபவிஷ்ணு மதீஸ்வரம். இப்ப நான் தெரிஞ்சுட்டேன் தானு நீர் யாருன்னு நான் தெரிஞ்சுட்டேன். நீர் தான் எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருந்திருக்கிற சாட்சாத் பரமாத்மாவான விஷ்ணுன்றத நான் தெரிஞ்சுட்டேன். ஸ்வம் ஹி விஸ்வசஜாம் சிருஷ்டா சிருஜா நாம் அபியட்சசதே. நீ இதுவரைக்கும் படைத்தவன் படைக்க போறவன் எல்லாம் நீதான். எல்லா சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறவன் நீதான். ஆகையால உம்முடைய துளி கட்டாட்சம் இருந்ததுன்னாக்க சகல க்ஷேமங்களும் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு
கண்ணனும் விசேஷமாக ஸ்தோத்திரம் பண்றான் ஜாம்பவான். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வியாஜஹார மகாராஜா பகவான் தேவகீ சுதா. அப்ப கண்ணனை பார்த்து இது ஸ்தோத்திரம் பண்ண பிற்பாடு கண்ணனும் ஜாம்பவானை பார்த்து சொல்லி சொல்றான், அபிமரிசியார விந்தாட்சா பாடினா சங்கரேணதம். இந்த கையால அதுக்கப்புறம் அந்த ஸ்பரிசத்தை கொடுக்குறேன், அவர் கையை பிடிச்சுண்டு அந்த கை பெருமாள் திருக்கையோட கூட ஜாம்பவானுடைய கைக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படுறது. இந்த ஷேக் ஹேண்ட் கொடுக்குற மாதிரி அந்த கையால பிடிச்சுண்டு உடம்ப கட்டிண்டு அணைச்சுண்டு சொல்றாம் அபிமரிசு சொல்லி சொல்றான், மித்யாபிசாபம் பிரமருஜன் ஆத்மனோ மணிநாமுனா. தனக்கு ஏற்பட்ட ஒரு பழி இருக்க அந்த பழிய இது மூலமாக கண்ணன் அதை தவிர்க்கிறார், அதை கழிக்கிறார். ஏன்னா இந்த சத்ராஜித்தனுடைய இதை கொண்டு போய் சத்ராஜித்தனுடைய திருப்பி கொடுத்துட்டேறான். கொடுத்ததோட மாத்திரமில்ல, ஜாம்பவானுக்கு மோட்ச பரியந்தமான அபுனராவர்த்தி ரூபமான மோட்சத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கு. அப்ப ஜாம்பவான் என்ன பண்ற, மணியோட மாத்திரம் இல்ல தன்னுடைய குமாரத்தி ஜாம்பவதி அப்படின்றவள், அவளையும் பெருமாளுக்கு அந்த கண்ணனுக்கு உனக்கு பணிவிடு செய்வதற்காகவே நான் கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த ஜாம்பவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேனாம். இதை கொண்டு போய் சத்ராஜித்துக்கு இது வந்த உடனே, அப்பா நீ உலகத்தெல்லாம் சொல்லிட்டு போறிய, கண்ணன் தான் திருடின்ட்டான் கண்ணன் தான் திருடின்ட்டான்னு சொல்லி சொல்றிய, இந்தா உன் மணி இதை வந்துட்டேன் இதை கொடுத்துட்டேன், ஆகையால இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாளாம். ததனு சகலும் விரீலாலோலகம் விலோல விலோச்சனம் துஹிதர மகோ தீமான் பாமம் விரைவ பரஹர்ப்பிதம் அதித மணினா துப்பியம் லப்யம் சமேத்திய பவஹனபி பிரமுதித மனஸ்தஸ்யை வாதம் மாதன் மணிங்கஹநாசயஹ. இது சத்ராஜித்த கொடுத்த உடனே சத்ராஜித்த என்ன பண்ணிட்டான்னா, சத்ராஜித்து ஆரம்பத்திலேயே இந்த மணி தன்னுடைய பொண்ணு சத்யபாமா ரெண்டு பேரையும் கண்ணனுக்கு கொடுக்கணும் தான் நினைச்சுட்டு வந்திருக்க. ஆனா அந்த கேட்ட விதத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆகையால என்ன பண்ணன்னா, அந்த சத்யபாமைய இந்த சத்ராஜித்த அதை வந்து மணி திருப்பண விற்பாடு அது ஒரு காலத்துல தாசே துஹிதரஸ்தஸ்மை ஸ்ரீரத்னம் ரத்னமேவச. இப்படி ஒரு காரியம் நீ பண்ணிருக்கேன், நான் உன் மேல பழி போட்டதுனால நான் வெக்கப்படுறேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டேன். ஸ்ரீரத்னம் ரத்னமே வச்சம், ஸ்ரீரத்னமாக இருக்கிற தன்னுடைய பெண்ணு சத்யபாமையே கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். உபாயோயம் சமீச்சேனாந்தான் கண்ணனிடத்துல நாம் பட்ட அபச்சாரத்துக்கு வேற வழியே கிடையாது, அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, தன் பொண்ணை கொடுக்கு. ஏவம் வியவசிதோ புத்தா சத்ராஜித் சசுதாம் சுபாம் மணிஞ்ச ஸ்வயமுத்யம்ய கிருஷ்ணயோபஜஹாரஹம். இந்த கிருஷ்ணனுக்கு இது ரெண்டையும் கொடுத்துட்டேராம். ததனு வ்ரீலாலோலஹம், அந்த வெட்டத்தினால மனம் இறங்கி போச்சு. யாரு சத்ராஜித்துக்கு அவன் தீமான் என்ன செய்யணும்ன்றத தீர்மானம் பண்ணிட்டான். சகலு தீராஜேவ, அந்த சத்ராஜித்தம் வாக்குனாலேயே சொன்ன, துஹிதரம் அபி பரார்ப்பிதாம், சததன்வான்கிற மற்றொருவனுக்கு அளிக்கப்பட்டவனாக இருந்திருக்கிற அவளுக்கு கொடுக்கணும்னு ஒரு வார்த்தை ஏற்கனவே சொல்லியிருக்கா. இருந்தாலும் கூட அவளுக்கா சத்யபாமைக்கா கண்ணனுடையே கண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு எண்ணம். பாமம் துஹிதரம் மகிழன மணிநாசக தொவ்யமதிதா. இப்ப இது மணியோட கூடன்னா இந்த திருட்டு பழி வந்ததே கூட பெருமாளுக்கு ஒரு நல்லதா இருக்கும். என்னாச்சு அப்படின்னா, அந்த சத்யபாம கிடைச்சா, அந்த சத்யபாம எப்ப பார்த்தாலும் கண்ணனையே நினைச்சுட்டு இருக்கிறவள், அந்த கண்ணன் இடத்துல ஒரு பிரீத்தியோட இருந்துட்டு இருக்கவோ, கண்ணன் இடத்துல பக்தியோட இருந்துட்டு இருக்கவோ, கண்ணனே தனக்கு கணவனாக வரணும்னு நினைச்சிருந்து எப்பவும் பூஜிச்சுட்டு இருக்கிறவோ, மகார்கமான ரத்னத்தோட கூட ஸ்ரீ ரத்னத்தையும் பெற்று நேர் சந்தோஷம் அடைந்தேர் அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்படி
ஒரு அற்புதமான சத்யபாமா விவாகத்தை நாம பார்க்கிறோம். இந்த சத்யபாம விஷயத்துல வரைச்சு நிறைய விற்த்தாந்தங்கள்லாம் பாகவதத்துல வருது. ராதா விற்த்தாந்தம்னு வரைச்சே பார்த்தா குறவா இருக்கு. வடக்கெல்லாம் ராதே ராதேன்னு சொல்லி ராதையை தான் சொல்லி சொல்றா. சில பேர் இந்த சத்யபாமா தான் ராதேன்னு சொல்லி சொல்றா. இதுல பல விசாரங்கள்லாம் இருக்கு. எப்படி இருந்தாலும் பெருமாளுக்கு ருக்மிணி சத்யபாமா சமேத்தான்னு தான் சொல்றது. அந்த ஸ்ரீதேவி பூதேவின்ற மாதிரி ருக்மிணியும் சத்யபாமையும் சேர்ந்து கண்ணனுடைய ஒரு அனுகிரகம்ன்றது இருக்க அது ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது. இப்படி ருக்மிணி கல்யாணத்தை ஏற்கனவே பார்த்தோம். இப்ப சத்யபாமனுடைய விவாகத்தையும் இந்த தினம் பார்க்கிறோம். அந்த ருக்மிணி சத்யபாமாவோட சேர்ந்திருக்கிற கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஸ்கார.